எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா. இன்று வந்து வரகரிசி கிச்சடி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு டம்ளர் வரகரிசி, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு மூணு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பத்து பல் பூண்டு பல், ஒரு நாலு பச்சை மிளகாய், சிறிது கருவேப்பிலை, கேரட் சும்மா ஒரு சிறிது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். பீன்ஸ் அதே மாதிரி ஒரு அஞ்சாறு பீன்ஸு, சிறிதளவு பட்டாணி, தேவைக்கு எண்ணெய், உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அரிசி வரகரிசியை வறுக்கணும். முதல்ல அடுப்பு கட்டை வச்சு வானலில் வச்சுட்டு எண்ணெய் போடக்கூடாதுங்க, வெறும் வானலில் இந்த அரிசியை வறுக்கணும். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். நமக்கு லைட்டாக சூடு பண்ணி வறுத்து இது தண்ணி போட்டு சுத்தமாக கழுவி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் செய்யணும். அந்த காலத்தில் இருக்கிறவங்கலாம் வரகு, சாமை, குதிரைவாளி, சம்பா அந்த மாதிரி நல்லா அந்த அரிசி வகைகளை சாப்பிட்டதுனால தான் இன்னமும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க. கேழ்வரகு, கம்பு, நம்ம வந்து இப்போ எல்லாமே பாலிஷ் செய்யப்பட்டு பல பலன்ற பொருளை சாப்பிட்டுட்டு வியாதியோட லோல் அடிக்கிறோம். அதனால இந்த மாதிரி அரிசி வகைகள் பண்ண உணவை வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சமாவது ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால தயவு செய்து எல்லாருமே முயற்சி செய்து பாருங்க. இதை பல மெத்தட்ல செய்ய சாப்பிடலாம். இப்ப நான் உங்களுக்கு கிச்சடி மாதிரி செய்து காமிக்கிறேன். சிறிது நேரம் வறுபட்டா போதுமா, இதோட இறக்கிடலாம். இதை இறக்கி வேற பாத்திரத்துல மாத்தி கழுவணும். அடுப்பில் ப்ரெஷர் ஃபேன் வச்சாச்சுங்க. வச்சு அதை கொஞ்சம் சூடாகணும். எப்பயுமே நம்ம வந்து கழுவிட்டு தான் வைப்போம். அப்போது ஓரளவுக்கு அதில் தண்ணி இருக்கும், அதில் எண்ணெய் போட்டோமா படப்படம் அடிக்கும். அதனால நம்ம இந்த ஃபேன் வச்ச உடனே எப்பயுமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்து அந்த தண்ணிகளை சுத்தமாக அப்படி தொடச்சிட்டு நம்ம வச்சோமா வேலையை செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும், தண்ணி அடிக்காது. இப்போ வானல் காய்ஞ்சிருச்சு, தேவையான எண்ணெய் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டால் போதும் இதுக்கு. சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், இது வந்து எப்பயுமே சுவைக்கு தான். இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, பாருங்க. ஒரு மூணு பட்டை மூணு, லவங்கம் ஒரு ரெண்டு மூணு, இத ஒரு வாசனைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். போட்டுடலாங்க. பொரிட்டோம், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். தேவைன்னா போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ரெண்டு முந்திரி பருப்பு இதை போட்டுக்கலாம். பாருங்க, அந்த முந்திரியெல்லாம் நான் வந்து பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது டோரில் வைக்கலாம் நம்ம, அழகாக இடம் சேஃபாகும், கெட்டு போகாது. இப்போ இஞ்சி, இப்போ கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் நல்லா வதக்கட்டுங்க. இது வந்து நாங்கள் வந்து ரசிக்க விடலை, அது பத்து பத்தியாக இருக்குது இல்லைங்களா, அது நல்லா வதங்காது. அதனால் நம்ம சீவல் சீவனுக்கு சரியாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வச்சுப்பாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் ரொம்ப நம்ம வதக்கக்கூடாதுங்க, ரொம்ப வதக்கி வச்சுக்கணுமா கலர் மாறிடும், அந்த தக்காளி கலர் வந்துடும். கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ இந்த கருவேப்பிலை, பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையுமே கலந்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுது பாருங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுது. இப்போ தேவையான உப்பு போட்டுடணும். தேவையான உப்பு சேர்த்துடலாம். சிறிதளவு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். சிறிதளவு மஞ்சள் பொடி இதையும் போட்டு ஒரு வதக்க வச்சுடுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஒரு டம்ளர் அரிசி, இப்ப அந்த வரகு அரிசி நம்ம எடுத்துருக்கிறதுனால மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஒன்றுக்கு மூணு. இப்போ நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாங்க. இது தண்ணி கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் அதை கழுவி வச்சதை நம்ம சேர்க்கலாம். இது கூட தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த நேரத்தில் இதை பாருங்க, அரிசியை கழுவி சுத்தமான ஒரு அஞ்சு ஆறு தண்ணி போட்டு கழுவிட்டு வடிகட்டி கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம இதில் சேர்க்கலாம். மொத்தமாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கலந்து போடுறோம். அரிசி சேர்த்துட்டோங்க, இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டோம். ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டா ரெண்டு விசில்ல இறக்கிடணுங்க. நல்லா கேஸ் கட்டெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு போடுங்க. ரெண்டு விசில்ல இறக்கிடலாம். இறக்கினதுக்கப்புறம் நான் திருப்பி ரெண்டு விசில் வச்சு நிறுத்தியாச்சுங்க. நிறுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம், அஞ்சு டு பத்து நிமிஷம் ஆயிடுது. கேஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது ஹெல்த்தி ஃபுட்டு, கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது சாப்பிடுங்க எல்லாரும். இது ஆனால் சூடாக சாப்பிடணுங்க. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் இருகலாயிடும். இப்போ பாருங்க, ரொம்ப நல்ல சிறப்பான முறையில் இருக்குங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு. இருங்க நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றி காமிக்கிறேன் பாருங்க. சுவையான மிகவும் அருமையான வரகரிசியில் செய்யப்பட்ட கிச்சடி. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, செய்யறதும் ரொம்ப ஈஸி. செய்து பாருங்க, சுவைச்சு பாருங்க. அதனுடைய தகவலை எனக்கு பதிவு பண்ணுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, சூப்பராக இருக்குங்க. ரெண்டுத்துக்கும் ரொம்ப மேட்சாக இருக்கும். செய்து பார்த்து சுவைச்சு பார்த்துட்டு இதனுடைய தகவலை எனக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.